வணக்கம், என் பெயர் டி குமரன். மோட்டுப்பாளையம் கிராமம், கனிம்படி வட்டாரம், வேலூர் மாவட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஏக்கரா தோட்டம் இருக்குது. நான் கடந்த ஒரு 10-15 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். என் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மா, தென்னை, கொய்யா, பாரம்பரிய நெல் வகைகள் ஆகியவற்றை நான் பயிர் செய்து வருகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ரசாயன விவசாயம் தான் பண்ணிட்டு வந்தேன். ரசாயன விவசாயம் பண்ணிவிட்டு ரசாயனத்தில் நடக்கிற தீங்குகளை பற்றி நிறைய படித்து நிறைய இயற்கை வேளாண்மையாளர்களை சொல்கிறத கேட்டு ரசாயன விவசாயத்துலேருந்து நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறினேன். நம்ம இருக்கிற தோட்டம் வந்து தாய்வான் பிங்க் என பண்ணக்கூடிய குளோனல் முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட கொய்யா நாட்டுடைய தோட்டம். இந்த கொய்யா நாட்டு பெரிய ஒரு விஷயம் சொல்லணும்னா, கொய்யா நாட்டு இதை பற்றி சொன்னோம்னா, இது ஒரு பணம் காய்க்கிற மரம்னே சொல்லலாம். இது எப்படி நான் அதை பணம் காய்க்கிற மரம்னு சொல்லணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் வரைக்கும் இது காய்ப்புக்கு வந்துகிட்டே இருக்கும். குளோனிங் முறையில் செய்யப்பட்டது. இது மரபணு மாற்றப்பட்டதோ இல்லை இதுவோ அது மாதிரிலாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தாய்வான் நாட்டோடைய ஒரு கன்றுகள், அந்த கன்று கொண்டு வந்து நம்ம நாட்டை நம்ம வளர்க்குறோம். வளர்க்குற முறை தான் நம்ம முறை. இது வளர்க்குற முறை நம்ம முறைன்றது இயற்கை வேளாண்மை முறையில் தான் நம்ம இதை வளர்க்குறோம். அதனால் இது வந்து மரபணு மாற்றப்பட்டதோ இல்லை உயர் வளர்ச்சி தரக்கூடிய ஹைப்ரிட் ராகமோ இதை சொல்ல வேண்டியதில்லை. இது நிறைய சத்து நிறைய அதிகமாக கொடுத்தோம்னா அது காய் நல்ல பெரிய சைஸ். உதாரணம் சொல்லப்போனால் 1 கிலோ வரைக்கும் இந்த காயோட பருமன் வர ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கும் வரும். இது வந்து நம்ம சாகுபடி செய்கிறது ரொம்ப சாதாரண ரொம்ப சிம்பிள் மெத்தடுன்னு சொல்லலாம். இயற்கையாக சாகுபடி செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த பயிர். இது பெருசாக ஒன்றும் இதுக்கான தொழில்நுட்பம் ஒன்றுமே தேவையில்லை. நடவு பண்ணும்போது ட்ரைகோட்ரமாவும் பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கணும். மேலே வந்து சூடோமோனஸ் பவேரியா பெஸ்டிசைட்ஸ் மெக்கானிக் கொடுக்கணும். மண்புழு உரம், தொழு உரம், அசோஸ் பயிரும் பாச பாக்டீரியா, பூக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கடல் பாசி உரங்கள் இது கொடுத்தாலே போதும். பஞ்சகாவியம் தொடர்ந்து கொடுக்கணும். அமித கரைசல் தொடர்ந்து கொடுக்கணும். இது தொடர்ந்து கொடுத்துருந்தாலே இது வந்து நல்ல காய்ப்புக்கு வருது, எந்த பிரச்சனை இல்லை. இதில் மெயின் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது. அது வந்து ரொம்ப சிம்பிளாக மெத்தின் வச்சுனால ட்ராப்பு வச்சோம்னா இயற்கை முறையில் நல்லா சிறப்பாக கட்டுப்படுத்திடலாம். வேர்வைகள் வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப முன்னாக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்டில் மைஸ் கொடுத்தோம்னா நல்ல காய்ப்புக்கு வருது. இந்த காய் ரொம்ப சுவையாக இருக்கும். மக்கள் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த காயை விட்டு போக மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் எங்கள் வேலூர் மாவட்டத்தில் ஒரு 60-70 ஆயிரம் நாற்றுகளை வந்து எங்கள் தொண்டை மண்டலம் உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒடுக்குத்தூர் பகுதியில் ஒரு கொய்யாவுக்கான ஒரு பழக்கூழ் ஆலை வைக்கிறதுக்கு எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க. அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் இன்னும் சொல்லப்போனால் நாம் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி இதை இயற்கை முறையில் சான்று பெற்று நாம் உற்பத்தி பண்ணும்போது இதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கொய்யா நாற்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி உயரம் இருக்கிற நாற்றை வந்து நாங்கள் இங்கே ராஜமுந்திரிலேருந்து நாங்கள் இதை தருவிச்சு இதை நடவு பண்ணுறதுக்கு முன்னே நிலத்தை தொழு உரம் கொட்டிட்டு ட்ரைகோட்டாம் விரடி பெசிலோ மைசிஸ் தொழு உரத்தில் கலந்து தூவிட்டு 5 கலப்பை கொண்டு நல்லா உழவு பண்ணிட்டோம். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து குளோனிங் முறையில் செய்கிறதுனால இதுக்கு வந்து ஆணிவேர் கிடையாது. ஒன்லி சல்லிவேர், பக்கவேர் மட்டும்தான். குழி எடுக்கணுன்றதுலாம் பெருசாக ஒன்றும் தேவை கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனோட இடைவெளி பார்த்திங்கன்னா 6x6 சம எல்லா பக்கமும் 6x6 6x6 இடைவெளியில் நல்லா ஊத நிலத்தில் பெண்களை கொண்டு களைவெட்டியில் கொண்டு களைவெட்டிலே ஆழத்திலே தான் நாங்கள் பறித்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சு 6x6 இடைவெளியில் இதை நடவு செய்தோம். நடவு செய்யறதுக்கு முன்னே அந்த நடவு பண்ணுற இடத்துல மண்புழு உரம், அதனுடன் கலக்கப்பட்ட ட்ரைகோட்டமா விரிடி, பேசிலோ மைசிஸ் வேப்ப முன்னாக்கு இது எல்லாத்தையுமே நாங்கள் இட்டு அந்த குழியில் நிரப்பி இதை நாங்கள் நடவு செய்தோம். இந்த ரகத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ரகத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இது வந்து நாம் வந்து எப்போ வேணுமெந்தாலும் பறிச்சிக்கலாம். ஒரு 50 கிராம் சொல்லவும் பறிச்சிக்கலாம், ஒரு 1/2 கிலோ வரும்போதும் பறிச்சிக்கலாம். 50 கிராம் இருக்க சொல்லவும் 1/2 கிலோ இருக்க சொல்லவும் அது ஒரே மாதிரி நெப்பமாக இருக்கும். அந்த கொட்டைகள் கடிக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், சதைப்பகுதி ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த பிங்க் கலர் வராது 50 கிராம் இருக்கும்போது. நமக்கு மார்க்கெட் தேவைக்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட் தேவைக்கு இப்போ வந்து அதிகமான விலை விற்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கொய்யாவே இல்லைன்னா நம்ம அந்த 50 கிராம் காயை நமக்கு தோட்டத்துலேருந்து அதை பறித்து கொடுத்துடலாம். அது விற்பனைக்கு நல்லா போயிடும். இல்லை இப்போ மார்க்கெட்டில் விலை இல்லை, நம்மளுக்கு வந்து இன்னும் 1 மாதம் தவறி போச்சுன்னா தள்ளி போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிற பட்சத்தில் இதை நாம் வந்து இதை அப்படியே விட்டுட்டு நல்லா பருமனாகவும் வளர்க்கலாம். அதுக்காக இது பயன்படுது. அதில் வர ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த தாய்வான் பிங்க் கொய்யா டேபிள் வெரைட்டி, இது சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது வந்து அப்படியே முதிர்ச்சி அடைஞ்சால் கூட உதிர்ந்து போகாது. மற்ற ரகம் பார்த்திங்கன்னா அர்க்கா கிரண், அர்க்கா மிருதுளா, அர்க்கா ரேஷ்மி, இது மூணுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அது மெச்சூரிட்டியான 3வது நாளே உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். பழம் பழுத்துடும், 3வது நாளே உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து அது மாதிரி குணாதிசயம் கிடையாது. அழகாபாஸ் சஃபேதாக எடுத்துக்கணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது காய்ப்புக்கு வர்றதுக்கே அது 1.5 வருஷத்துக்கிட்ட எடுத்துக்கும். அப்புறம் இந்த அளவுக்கு ஹை ஹீல்டிங் வராது. இது வந்து ஹை ஹீல்டிங் வெரைட்டி. அதனால தான் நாங்கள் வந்து இந்த தாய்வான் பிங்க் ரகத்தை நாங்கள் தேர்வு பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து 5 அடிக்கு மேலே வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 அடி உயரத்துக்கு மேலே எப்போ ஒவ்வொரு வருஷமும் ப்ரூனிங் பண்ணே இருக்கணும். கட் பண்ணினே இருந்தோம்னா 3 இலை வரும், 2 பூ வரும், அதுக்கப்புறம் காய் வரும். கட் பண்ணினே இருக்கணும், இலை வரும், பூ வரும், காய் வரும்.
இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் 5 அடிக்கு உயரத்துக்கு மேலே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது சின்ன வயசில் இது இளம் செடியாக இருக்கும்போது நம்ம உழுதுட்டு அதில் ஊடு பயிராக நம்ம வந்து இதில் வந்து மேரிகோல்னு சொல்கிற பாருங்கள் அந்த சாமந்தி ரகத்தை விதைகள் நடவு பண்ணோம்னா நூற்பு தாக்குலேருந்து அது காப்பாற்றும், நூற்பு தாக்குதல் வராமல் இருக்கும். அதனால் அது பண்ணோம்னா ரெண்டு வகையில் அது ஊடு பயிரை பண்ணும்போது நமக்கு உபரி வருமானமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உளுந்து வகை பயிர் வகைகளும் அதை இதில் வந்து ஊடு பயிரை பயிர் பண்ணியிருக்கலாம். ஆறுக்கு ஆறு இடைவெளி இருக்கிறதுனால எப்போவுமே வந்து நல்ல இடைவெளியாக இருக்கும். இடைவெளி இருக்க சொல்லி நம்ம வந்து மினி வீடர் கொண்டு இதை உழுகுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். உழுதுட்டு பாறை மேட்டு பார்த்து அமைச்சும் பயிர் பண்ணலாம், சுட்டுநீர் அமைச்சும் பயிர் பண்ணலாம், வாய்க்கால் அமைச்சும் பயிர் பண்ணலாம். நமக்கு சக்தி கத்தமாக நமக்கு என்னென்ன இருக்குதோ அது பயிர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட்டுநீர் பாசனம் ரொம்ப சிறந்தது. இதுக்கெல்லாம் பராமரிப்பு ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான். பஞ்சகாவியம் தெளிக்கணும், மீன் அமிலம் தெளிக்கணும். வேர்வுக்கு வந்து கண்டிப்பாக பெஸ்லோ மைசஸ், ஏன்னா நூற்புழு தாக்குதலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் வேர்வைகள் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரைகோட்ராமாவும் கொடுத்துட்டே இருக்கணும். சாறு உஞ்சு பூச்சிக்காக வெற்றிஸ்லிம் லகானியும், புழுக்களுக்காக பவேரிய பேசியானவன் நம்ம பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்ம வந்து இருக்கிற பிரச்சனைகளை வந்து மீட் அவுட் பண்ண முடியும். எளிமையான பராமரிப்பு தான். ஒவ்வொரு வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு முறை வேப்ப முன்னாக்கு, பொங்க முன்னாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்கு வகையில் கொடுக்கலாம், அமிர்த கரைசல் நீர் பாய்ச்சலாம். இயற்கை முறையில் பண்ணோம்னா இது காய்ச்சி கொட்டும், பணம் காய்க்கிற மாதிரினே சொல்ல முடியுது. ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் இருக்கும். தயவுசெய்து இதை வந்து ரசாயன விவசாயத்தை பண்ணாதீங்க. ரசாயன விவசாயம் ஏன்னா நோய்வாய்ப்பட்டவங்களிருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி ஒரு மறுமலர்ச்சியாக நம்ம நாடு முழுவதும் எல்லாரும் இன்னைக்கு பட வகைகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. தயவுசெய்து செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இதை கருத்தில் கொள்கிற மாதிரி நான் உங்களை ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு முன் வைக்கிறேன். ரசாயனத்துக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மகிட்ட பயோபெஸ்டைட்னு சொல்லக்கூடிய இயற்கை எதிர் உயிர் நோய்க்கொல்லிகள், உயிர் நோய் கொல்லிகளும் உயிர் பூசணங்களும் இருக்குது நம்மகிட்ட. நீங்கள் இருக்க கனி இருக்க காய்க்க வந்துட்டுன்ற மாதிரி நீங்கள் ஏன் அதுக்கு போகிறீங்க? நம்ம இதுக்கு பண்ணுங்கள். இது இல்லைன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம 5 இலை கரைச்சல் அது மாதிரிலாம் கூட போய்க்கலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் போக முடியலன்றதுக்காக தான் நாங்கள் இதை பரிந்துரை பண்ணுறோம். விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட இயற்கை எதிர் உயிர் நோய்க்கொல்லிகளை நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். இன்றைக்கி 5ஆம் தலைமுறை ரசாயனெல்லாம் வந்துடுச்சு. 5ஆம் தலைமுறை ரசாயனத்தை பற்றி கேள்விப்பட்டு பாருங்கள், படித்து பாருங்கள். அந்த ஜோல் வகை சார்ந்தது எடுத்தவுடனே கணையத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது, எவ்வளோ பிரச்சனை வருதுன்னா படித்து பாருங்கள். அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ற உணவுப் பொருட்களுக்கு மருந்து தெளிக்கிறது எவ்வளோ பாவமானது, நம்ம சந்ததி எப்படி பாதிக்கும்ன்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் தான், நம்ம வாழ்வாதாரத்து பணம் தான் முக்கியம். நமக்கு இது இருக்குது சொல்ல இது அதை விட நான் 100 மடங்கு நல்லா உறுதிட்டு சொல்ல முடியுங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாக்கான சோழ, ஒரு பரப்பக்கான சோழ், ஒரு பெண்கண சோழ் அந்த மாதிரி போகக்கூடியதும் ஒரு சாறு வகை பூச்சிக்கு தெளிக்கக்கூடிய ரசாயனமும் செய்யக்கூடிய வேலையை இங்கே கிட்ட இருக்கிற பவேரிய பேசின விடுச்சலாக்கான செய்கிறது அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியும். நீங்கள் விஞ்ஞானங்க அணுகி கேட்கலாம், என் தோட்டத்தை வந்து நீங்கள் பார்வையெல்லாம் உங்களுக்கான தரவுகள் என்னால் தர முடியும், நிரூபிக்கவும் முடியும். அதனால் தயவுசெய்து உணவு வகை பொருட்களை பயிர் பண்ணுறவங்க தயவுசெய்து மாறுங்க, செயற்கையிலேருந்து இயற்கைக்கு மாறுங்க. உங்களுக்கு தேவையான வழிகட்டலுக்கு நம்ம மாவட்டம் முழுவதும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நம்மக்கிட்ட பரவி இருக்கிறாங்க. யாரை வேணால் அணுகலாம். நீங்கள் ஒவ்வொரு விவசாயியும் வியாபாரியாக மாறினால் ஒழிய இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இதை தான் நம்ம வேலூர் மாவட்ட இயற்கை வேளாண்மை இயக்கத்தோட தலைவர் அடிக்கடி எங்கிட்ட வலியுறுத்தி சொல்லியிருப்பார். புருஷோத்தம் ஐயா எங்கிட்ட வலியுறுத்தி சொல்லுவார், விவசாயிகள்லாம் வியாபாரியாக மாறினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லுவார். அதனுடைய முக்கிய நோக்கத்தின் விளைவு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் நிறுவனம் தொண்டை மண்டலம் உழவர் உற்பத்தி நிறுவனம் சார்பாக அந்த வியாபாரியாக மாறுறது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானியாக மாறணுன்ற அடுத்த நகர்வை நோக்கி போகிறதன் விளைவு தான் இப்போது நாங்கள் நம்ம பார்க்குற இந்த தாய்வான் பிங்க் செடியிலிருந்து நாற்று உற்பத்தி பண்ணுற ஒரு நகரம் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் வந்து இந்த செடியிலிருந்து கட்டிங்ஸ் எடுத்து அந்த கட்டிங்ஸை சில மீடியத்தின் மூலயமாக ஆய்வுக்கூடத்தில் வச்சு அதை இதுலேருந்து நாற்று உற்பத்தி பண்ணி நாமளே நாற்று இங்கே உற்பத்தி பண்ணும்போது நாங்கள் வெளியிருந்து வாங்கிட்டு வரும்போது அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனே பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு 3-5 ரூபா வரைக்கும் வந்துடுது. இது மாதிரி விலை உயராமல் நாங்களே நாற்று உற்பத்தி பண்ணும்போது நம் மாவட்ட விவசாயிகளுக்கு விலை குறைந்த விலையில் நாம் வந்து இதை நாற்று உற்பத்தி பண்ணி தர முடியும். மேலும் பல வகையான இந்த நாற்று மட்டும் இல்லை, பல வகையான நாட்டுகள் உற்பத்தி பண்ணி தர முடியும். இப்போ சொல்கிறாங்க இப்போ லீப் கச்சர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான பல வகையான அழிந்து போகக்கூடிய இனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக அந்த இலைகளை ஒரு இலைகளை கொண்டு அந்த இலையிலிருந்து தாவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதையும் நாங்கள் எங்கள் தொண்டல் மண்டலம் உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமா செயல்பாடுக்கு கொண்டு வரதுக்காக நாங்கள் ஒரு திட்டத்தை முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த குளோனிங் முறையில் ஆய்வகம் அமைச்ச பிறகு நாங்கள் இதை நாற்று உற்பத்தி பண்ணி நம்ம மாவட்ட விவசாயிகளுக்கு விற்பனை பண்ணவும் தயாராக இருக்கிறோம். சம காலத்திலே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தொண்டை மண்டலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனுடைய நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 600 விவசாயிகள் உறுப்பினராக இருக்கிறாங்க. அந்த
விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஓசிடி போடக்கூடிய அங்கங்கே வேளாண்மை சான்றளிப்பு துறை மூலமாக தமிழ்நாடு அங்கங்கே வேளாண்மை சான்றளிப்பு துறை மூலமாக சான்று வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்க மூலமாக நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கடந்த மார்ச் மாதம் எங்களுக்கு ஒரு அங்காடியை திறந்து வச்சுருந்தாங்க, மகளிர் திட்ட வளாகம் அண்ணாசாலை வேலூரில். அதில் வந்து நாங்கள் எங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த நிறுவனத்தில் இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருட்களை விற்பனை பண்ணுறோம். அந்த நிறுவனத்திலே அந்த இயற்கை எதிர் உயிர் நோய்க்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகள் இயற்கை உயிர் உரங்கள் எல்லாமே விற்பனை பண்ணுறோம். நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிங்க இயற்கைக்கு திரும்பணும்னு நினைக்கிற விவசாயிங்க இயற்கை விவசாயம் சம்மந்தமாக எந்த ஒரு கேள்வியும் எந்த நேரத்தில் கேட்டாலும் அவங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் தொண்டை மண்டல உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பாகவும் சரி நானும் சரி எல்லோரும் தயாராக இருக்கிறோம், கண்டிப்பாக உதவ தயாராக இருக்கிறோம். கடலூர் மாவட்டம் அண்ணாகிராம ஒன்றியம் பண்டுட்டி தாலுக்கா பண்டரகோட்டை கிராமத்தை சேர்ந்தவர். நாங்கள் வந்து எனக்கு வந்து சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் இருக்குது. 2 ஏக்கர் நிலத்தில் பயிர் வச்சு தான் எனக்கு 2 பசங்க ஆம்பளை பசங்க 2 பசங்க 2 பசங்களை வந்து இந்த விவசாயத்தை பார்த்து தான் படிக்க வச்சேன். ஆனால் கல்லூரி காலத்தில் வந்து செலவு அதிகமானதுனால இன்னும் 2 ஏக்கர் நிலத்தை வந்து சூளைக்கு விட்டு பசங்களை படிக்க வச்சு இது பண்ண. அப்புறம் சூளை முடிஞ்சதுக்கப்புறம் சமன்படுத்தி செவப்பு கார் நெல் நட்டேன். நெல் நட்டு 1 ஏக்கருக்கு 30 மூட்டை 60 மூட்டை நெல்லாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 7 என்ற உளுந்து பயிர் சாகுபடி பண்ணிருக்கிறேன். பயிர் சாகுபடியில் ஒன்று அடியில் வந்து 2 ஏக்கருக்கும் 3 மூட்டை டிஏபி அடி உரமாக போட்டேன். மகசூல் நல்லா இருக்குது. மகசூல் இது வந்து 1 ஏக்கருக்கு 7 மூட்டை உளுந்து 8 மூட்டை உளுந்து வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மகசூல் வந்து பண்ணின்னு வரோம். எங்கள் பசங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து இந்த 2 ஏக்கர் நேரத்தில் படிக்க வச்சு தான் ஒருத்தன் வந்து மெட்ரோ இது மெக்கானிக்கல் இன்ஜினியராக மும்பையில் மெட்ரோ ரயில்வேயில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கான். இன்னொருத்தவனை வந்து இது எம்ஏ இங்கே இங்கிலீஷ் முடிச்சுட்டு எம்பில் முடிச்சுட்டு இப்போ ஈரோடுக்கு பக்கத்தில் ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கான். எனக்கு இந்த நான் வந்து வேறு இன்னும் கரும்பு மகசூல் அதெல்லாம் செய்கிற வேலையே இல்லை. வெண்டை போடுவேன், கொத்தரவரம் போடுவேன், உளுந்து பயிர் வைப்பேன், நெல் நடுவேன், அவ்வளோதான். இந்த 2 ஏக்கர் பயிரில் தான் எங்கள் பசங்களை படிக்க வச்சு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. பக்கத்துலலாம் பக்கத்து நிலத்துக்காரங்களாம் விவசாயம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. இந்த உளுந்து சாகுபடி முடிச்சுட்டு விவசாயம் பண்ணலான்ற இயற்கை விவசாயம் பண்ணலான்ற ஒரு நோக்கம் எனக்கு இருக்குது. அதோடு வந்து இந்த வங்கியில் வந்து கடன் வாங்கி மோட்டார் போட்டேன். உழுது பேருக்கு உழவு ஓட்டுறது 3 சால் ஓட்டினேன். டிராக்டர் வச்சு உழுது வாய்க்கா பாத்திக்கரை வஞ்சிக்கரை இதெல்லாம் வந்து முள்ளங்கி சாகுபடி முள்ளங்கி தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு இதெல்லாம் சாகுபடி பண்ணிருக்கிறோம். ஆனால் புழு முதல்ல அசும்பு தாக்குதல் இருந்தது, ஒரு மருந்து வாங்கி வந்து அடித்தோம், அதாகி போச்சு. 2வது புழு தாக்குதல் இருந்தது, அதுக்கும் மருந்து வாங்கி வந்து அடித்தோம், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 65 நாள் ஆய்ப்பச்சு உளுந்து, இன்னும் 15 நாளில் 20 நாள் அறுவடை பண்ணுவோம். ஏக்கருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 7 மூட்டை வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். கரும்பு விவசாயத்துக்கெலாம் நான் வந்து போகலை. ஏன்னாக்கா இது வந்து 70 நாள் 60 நாள் 70 நாள் 80 நாள் நமக்கு வந்து கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய மகசூல் இது. அதனால் இதில் தான் நான் வந்து எனக்கு வந்து விவசாயம் ஆர்வமாக இருக்குது. அதனால் இந்த பயிரை தவிர வேறு எந்த பயிரும் செய்கிற மாரி எனக்கு உத்தேசம் இல்லை. முள்ளங்கி வந்து ஊடு பயிராக அந்த வாய்க்கால் வரப்பு வஞ்சி ஓரம் போடுறதில் ஊடு பயிராக எங்களுக்கு ஒரு 40-45 நாளிலே எங்களுக்கு கை மேலே பலனாக ஒரு ஊடு பயிராக எங்களுக்கு மகசூல் கொடுத்துருக்குது. ஆண்டு பயிரை விட 75 நாள் 80 நாள் 90 நாள் மகசூல் கொடுக்குற பயிர்னால் நமக்கு வந்து மிக்க பலன் தரக்கூடியதாக இருக்கும். நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள். இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி, பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை. இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் சந்தைப்படுத்துதலில் சிந்தை, உற்பத்தியில் ஓரளவு தன்னிறைவு, உரிய விலை கொடுப்பதில் பின்னடைவு, முறையான சந்தைப்படுத்துதலில் முனைப்பு காட்டாததின் விளைவு, அறுவடை கால வரத்து அமோகம், உழவனுக்கு காசாக்க வேகம், காத்திருக்க முடியாத நெருக்கடி,
கடன்காரன் காத்திருப்பான் வாசப்படி. பின்செய் நேர்த்தி, தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டல், பொதிகட்டல், கல்லூரியில் பாடம் படி. ஆதார விலை கொடுத்து அரசு செய்க கொள்முதல், அதை விட்டு வேறு செய்தல் வாயில் வடை சுடுதல். பின்செய் நேர்த்தி, தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டல், சேமிப்பு கிடங்கு. இதற்கான கட்டமைப்பு இருப்பது கண் துடைப்பு. பல்கலைக்கழகங்களில் கண்டுபிடித்து முனைவர் பட்டம் நகர்ந்ததா அடுத்த கட்டம்? பல்கலைக்கழக சுவர்களுக்குள் வட்டம் எவ்வளவு பெரிய நட்டம்? கண்டுபிடிப்பு கழனிக்கு வராமல் என்ன நன்மை? அரசும் கவனம் செலுத்தவில்லை என்பதே ஊரறிந்த உண்மை. அரசுக்கு நிதிச்சுமை அறிந்த கதை, எப்படி மாற்றுவது இதை? பின்செய் நேர்த்தி, தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டல், சேமிப்பு கிடங்கு. வேளாண் துறையில் முதலீடு செய்ய ஊக்குவிப்பு, முதலீட்டாளர்கள் பலருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆக்குவிப்பு, விரைந்து செயல்பட புதிய நிர்வாக கட்டமைப்பு, இதுதானே அரசிடம் எதிர்பார்ப்பு. கலப்படம் கட்டுப்படும், இடைத்தரகு உடைப்படும். கொள்முதல் அரசிடம், விநியோகம் அரசு முகமையிடம், வேலை வாய்ப்பு பெருகிடும். சரியான விலை உழவர்களுக்கும் உண்பவர்களுக்கும். வேளாண் துறையில் தகவல் தொழில்நுட்பம் குறைவு, வெங்காய விலை சொல்லும் விரிவாக்கத் தேவையின் அளவு. உற்பத்தி வீறுகொண்டு எழும், விநியோக குளறுபடி அரசு கவிழும். பதுக்கியவர் கையில் பணம் தவழும், பாதி விலைக்கு விற்ற பாமர உழவன் வீட்டில் கவலை சுழலும். பிரச்சனை உற்பத்தியில் அல்ல, விநியோகத்தில் என்று வெங்காயத்தில் பாடம் படித்தால் அரசியலும் புரியும், உழவும் வளரும். உற்பத்தி அளவு பேரம் பேசும் வன்மை, மதிப்பு கூட்டல், தனி உழவனால் முடியாது, கூடாமல் பொழுது விடியாது. உழவர் உற்பத்தி நிறுவனம் ஒவ்வொரு கொத்து கிராமத்தில் நிறுவனம். நடைமுறை சிக்கலை நபார்டும் அரசும் எளிமை ஆக்கணும், தாய்மொழியில் செயல் திட்டங்கள் தரணும். ஏற்றுமதி நிறுவனம், அந்நிய செலாவணி, காற்று வீசும் நந்தவனம். உழவர் உற்பத்தி நிறுவனம் உழவன் நல்ல விலை கிடைக்க உதவணும். இரண்டுமே இளைய தலைமுறை மனசு வைக்கணும், அரசின் மனதையும் ஆழமாக தைக்கணும். புவிசார் குறியீடு, காப்புரிமை, பண்டக பரிமாற்ற சந்தை, வேளாண் ஏற்றுமதி, வெறும் சொற்களின் ஒலியா, மாற்றி யோசிக்கும் வணிக வழியா? முதிய தலைமுறைக்கு காத தூரம் கணினி கையிலிருக்கும், புதிய தலைமுறைக்கு கொஞ்ச நேரம். கணக்கில்லா செய்திகளை கட்செவி அஞ்சலில் காணும் நேரம். இந்த சொற்களையும் யோசிப்பது இளைய தலைமுறையை சாரும்.